friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நம்ம ஜோராஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆட்டுக்கால் பாயா. எனக்கு இந்த ஆட்டுக்கால் பாய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சென்னையில் வந்து ஹோட்டல் பிஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு கடை உண்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கடையில் வந்து ஆட்டுக்கால் பாயா, மண்ணீரல் வறுவல் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை இமிட்டேட் பண்ணி தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அவங்க ஒரிஜினல் ரெசிபி நம்மளுக்கு தெரியாது, பட் ஸ்டில் கொஞ்சமாக அதை இமிட்டேட் பண்ணலாம் இல்லையா. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம குயிக்காக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஒரு குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு மூணு நாலு ஏலக்காய், அதுக்கப்புறமா கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், கூடவே பச்சை மிளகாய், அடுத்து தக்காளி, தக்காளி சேர்த்தனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதக்கிட்டு ஆட்டையோட கால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஆஸ் யூஷுவல் நம்ம மீட் போட்டோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும். வதன பிறகு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஓகே, பாயாக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசக்கசை எடுத்திருக்கேன். வார்ம் வாட்டரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சேன், ஏன்னா சரியாக அரைப்படாது. 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துடுறேன். கால் வந்து நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாவை வந்து அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் தான் கொதிக்க விடணும். ரொம்பலாம் கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. உப்பெல்லாம் இப்போ சரி பார்த்துக்கோங்க கொதிக்கும் போதே. கொஞ்சம் கொதி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை, அவ்வளோதான். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பெப்பர் அதிகமாக போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம்.